ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம வடித்து வைச்ச சாதம் இல்லை குக்கரில் வச்ச சாதம் எதுனாலும் பரவாயில்ல இல்லை மீந்து போன சாதம் எதுனாலும் பரவாயில்ல நல்லா வெந்திருக்கணும் அந்த சாதம் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் சாதம் நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இது போல் மசிகிறதுக்கு வரும் இது போல் ஸ்மேச்சராலாம் அப்படி இல்லைன்னா கரண்டி அப்படி இல்லைனா கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நம்மளுக்கு மிக்சி ஜாரில் போட்டு அடித்தோன்னா இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும் இந்த மாதிரி மசித்தாதான் இந்த ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு இதே அளவு நான் ரெண்டு கப் அளவுக்கு சாதம் எடுத்தேன் அதில் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு நம்மளுக்கு கான்ஃப்ளார் மாவு தேவைப்படும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறமா தேவைப்பட்டால் ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச மிளகு தே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டிங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பெல் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் விட வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த சாதத்தில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்கும் கையால் இது போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க இதில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பிசு பிசுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நீங்கள் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு இது இருக்கும் இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் கையில் கூட நம்மளுக்கு ஒட்டாது இப்போ நம்ம வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு சின்ன சின்ன குருந்தைகளாக ஒரு கோழி அளவுக்கு மட்டும் உருண்டைகளாக எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இதுபோல் உருட்டினீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேஃப்பில் கிடைக்கும் போல் எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த உருண்டைகளை இந்த மாதிரி பிளேட்டில் ஒன்னோட ஒன்று மேலே போட்டாலும் அது ஒட்டவே ஒட்டாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பாலித்தீன் கவரில் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் ரெண்டு பக்கம் மேலே போட்டு கொஞ்சம் அழுத்தணும் அதனால் ரெண்டு பக்கமும் எண்ணெய் தேய்ச்சிட்டு சின்ன ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் கிண்ணத்தில் இது மாதிரி ஒரு அஞ்சு ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் பாலித்தீன் ஷீட்டோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து இதை வச்சுட்டு ஒரே நேரத்தில் எட்டுலேருந்து ஒம்போது கூட இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ரொம்ப முந்தையாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக நம்ம தட்டையெல்லாம் எப்படி ப்ரெஸ் பண்ணுவோமோ அது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாலித்தீன் கவரை எடுத்துகிட்டு நம்ம கையில் எடுத்துடலாம் இதுலேயுமே பாலித்தீன் கவர்லையுமே ஒட்டாமல் நல்லா லேசாகவே வந்துடும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ஈடாக நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்பவே இதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எப்படினாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை சாதம் மேய்ந்து போச்சு அப்படின்னு நம்ம பழச சாப்பிட்ணுமே அப்படின்ற மழைப்பாக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழே நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்புறமா பொரிஞ்சு வர்றப்போ எல்லாம் ஒன்று ஒன்று தனித்தனியாக வந்துடும் இப்போ அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சிட்டு இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லா இடத்துலையுமே நல்லா சமமாக பொறிஞ்சு வரும் கொஞ்சம் இப்போ கலர் மாறினதுக்கப்புறமா இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா கலர் மாறி வருது இதை இப்படியே நல்லா வந்து மாற்றி போட்டுக்கோங்க மாற்றி போட்டதுக்கப்புறமா இன்னமும் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரும் அந்த நேரத்தில் நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறி இருக்குது அடுப்போம் வந்து மிதமான தீலே வச்சதுனால எல்லா இடமும் ஒரே மாதிரி கலர் மாறி இருக்குது இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இது போலவே நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எண்ணெயெல்லாம் நல்லா வடைஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டுக்கோங்க நம்ம இதை இப்படியும் சாப்பிட்லாம் ஏன்னா மிளகு போட்டதுனால இது இப்படியும் பசங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை இப்படியும் வந்து சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகு போட்டதுனால பசங்களுக்கெல்லாம் அந்த காரமே போதும் கொஞ்சம் காரமாக வேணுன்றவங்க இதை இப்படியும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேய்ந்து போன சாதத்தில் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரொம்ப டீ டைம் டீ போடுற நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான விலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனல் தமிழ் ரெசிபிஸ் கார்னருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்கள் வேலையபிள் கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நாளைக்கு சாதத்தை வந்து பழச சாப்பிடாமல் இது போல் நல்லா கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ரெசிபியோட சந்திக்கிறேன் பாய்